ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மேஜிக் ஹேக் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து மேஜிக் பிடிக்கும், எப்படிடா செய்கிறாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டைம் வந்து நம்மளாம் யோசிப்போம். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க ஹேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு மேஜிக் ஹேக் வந்து இது தான் பாருங்கள். இந்த ஸ்வைப்பிங் மிஷின் வழியாக நான் இந்த கர்ச்சீஃபை உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து நமக்கு ஹோல்ஸே கிடையாது, ஆனால் நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஃபோனில் தான் பண்ணணும், என்கிட்ட ஒரு ஃபோன் தான் இப்போ இருக்குது, அதனால் நான் ஸ்வைப்பிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணிட்டேன். இதில் ஹோல்ஸே இல்லை பாருங்கள். இந்த ஹேக் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்க்கு சென்டரில் வந்து நம்ம கர்ச்சீஃபை வந்து வச்சுக்கணும். இப்போ நல்லா மேலே தூக்கி இந்த மாதிரி ஃபோனே இல்லைனா இந்த மாதிரி ஸ்வைப்பிங் மிஷின் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நைஸாக வந்து உருவி எடுத்துருங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான் இந்த மேஜிக் ஹேக். இவ்வளோ நாள் நம்மளை ஏமாத்தினதெல்லாம் இப்படி தான் ஏமாற்றிருக்காங்க. ஸோ பாருங்கள், இவ்வளோ தான் மேஜிக்கு. நெக்ஸ்ட் மேஜிக் வந்து இது தான் பாருங்கள். என்கிட்ட 1 ரூபி காயின் இருக்குது. இப்போ என்னோடய கையில் வேறு எதுவுமே இல்லை, நான் என்னோடய கைக்குள்ளே வந்து இந்த 1 ரூபி காயினை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ என் கையில் வந்து அந்த காயின் இல்லை, எங்கே போயிடுச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போ மறுபடியும் அதே காயினை வந்து என்னோடய கைக்குள்ளே வந்து எடுக்கலாம். ஸோ பாருங்கள் எப்படி வருதுன்னு. இப்போ அந்த காயின் வந்து என் கையில் வந்துருச்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க. என்னோடய கையோட பேக் சைடில் வந்து நான் டபுள் சைட் டேப் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் தான் வந்து நான் என்னோடய காயின் வந்து நான் ஒழிச்சு வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், உள்ள கைக்குள்ளே வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஆனால் என்னோடய கையோட பேக் சைடில் தான் நான் வந்து அந்த காயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்படி தான் வந்து இந்த மேஜிக் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், நம்மளை எவ்வளோ ஏமாற்றிருக்காங்கன்னா இப்படி தான் நம்மளாம் ஏமாந்து போயிருக்கோம். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் காமிச்சு மேஜிஷியன் ஆயிருங்க. நெக்ஸ்ட் மேஜிக் வந்து இது தான் இங்கே பாருங்கள். இந்த 2 ஃபிங்கர்ஸில் வந்து இந்த பேண்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், என்னோடய இந்த கைக்கு வந்துருச்சு. இந்த விரலில் வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம சின்னதாக இருக்கும்போது இதை வச்சு விளையாண்டுருப்போம். பாருங்கள், இந்த 2 ஃபிங்கர்ஸ்க்குள்ளே வச்சுருக்கேன். அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தோன்னா 4 ஃபிங்கர்ஸ்க்குள்ளே வச்சுருக்கேன். இந்த 2 ஓப்பன் பண்ணும்போது அந்த நெக்ஸ்ட் 2 ஃபிங்கர்ஸில் வந்து உள்ளே போயிடுது. இதுதான் வந்து இதோட ட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் மேஜிக் வந்து இது தான். நம்ம மேக்கப் ப்ரெஷ் வச்சு மேக்கப் தான் பண்ண முடியும், ஆனால் மேக்கப் ப்ரெஷ்ஷை சாப்பிட முடியுமா? பாருங்கள், நான் சாப்பிட்றேன். எங்கே போச்சு மேக்கப் ப்ரெஷ் அப்படி தானே பார்க்குறீங்க? பாருங்கள் அதோட ட்ரிக்ஸும். ப்ரெஷ்ஷை வந்து இந்த மாதிரி வாய்க்குள்ளே போடுற மாதிரி காமிச்சிக்கிறோம், ஆனால் அது வந்து கீழே தான் விழுகுது. நம்ம வந்து வாய்க்குள்ளே போடுறதில்ல, பட் நமக்கு நேராக பார்க்கும்போது அது வந்து தெரியாது, மேஜிக் மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் மேஜிக் வந்து இது தான். இந்த பாருங்கள், இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை வந்து நான் வந்து என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் வந்து நவுத்துறேன். பாருங்கள், என்னோடய கை எங்கெல்லாம் கொண்டு போகிறேனோ அதே மாதிரி அந்த பாக்ஸ் வந்து நவுறும். இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாக்ஸுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள். இந்த ஹோல் வழியே நான் வந்து விரல வந்து விட்டுருக்கேன். ஸோ இதுதான் இதோட மேஜிக். நான் என்னோடய கையை வந்து நவுத்தும் போது பாக்ஸும் சேர்ந்து நவுற மாதிரி இருக்கும். இதுதான் இதோட ட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு நோட் இருக்குது. இந்த நோட்டில் வந்து எங்கேயுமே ஹோல் இல்லை. பாருங்கள், நான் இப்போ வந்து என்னோடய ஃபிங்கரை வந்து இந்த நோட்டுக்கு உள்ள வழியை விட போகிறேன். எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த நோட்டுக்கு உள்ள வழியாக வந்து என்னோடய விரல் வந்து வந்துடுச்சு, ஆனால் நோட்டில் ஹோல்ஸே இல்லை. எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறீங்களா? அதோடய ட்ரிக்ஸும் வந்து நான் சொல்கிறேன். பாருங்கள், நோட்டை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வெளியே காமிக்கும் போதே நம்ம அந்த ஆள்காட்டி விரலை தான் வந்து விடுற மாதிரி இருக்கணும், ஆனால் நம்ம பேக் சைடில் வந்து நம்ம வந்து அந்த நடு விரலை வந்து உள்ளே விட்டுருக்கணும். ஸோ இதுதான் இதோட ட்ரிக்ஸு. ஸோ நமக்கு முன்னாடி இருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த ஆள்காட்டி விரலை தான் வந்து நம்ம உள்ளே விட்ட மாதிரி இருக்கும், ஆனால் நான் அதோடய ட்ரிக்ஸ் வந்து நம்ம பேக் சைடில் அந்த நடு விரலை வந்து வச்சுருக்கோம். ஸோ எல்லா மேஜிக் பின்னாடி இந்த மாதிரி ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சுருப்பாங்க. ஆடியன்ஸை வந்து ஏமாத்துறதுக்காக கண்ணுமைக்கும் நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க. இப்படி தான் நம்ம வந்து மேஜிக்னு சொல்லி நம்பிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் மேஜிக் ட்ரிக்ஸு. இதோட பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.